தலைமை குருவின் வீட்டு முற்றம். பேதுரு தொலைவில் இயேசுவை பின்தொடர்ந்து வந்து வெளிமுற்றத்தினுள் நுழைந்து நெருப்பு மூட்டப்பட்ட இடத்தின் அருகில் அமர்கிறார். நீயும் அந்த கலிலேயனோட நண்பர்கள்ல ஒருத்தன் தானே? இல்லை அம்மா, அவரை எனக்கு தெரியாது. இவன் நிச்சயமா அவங்கள ஒருத்தன் தான். பாருங்க, ஒரு கலிலேயனை போல இவன் பேசல. இல்லை அப்பா, அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் தான் தோட்டத்துல அந்த ஆளோட உன்னை பார்த்தனே, அங்க வாழ உருவனங்க நீ தானே? சத்தியமா சொல்ற, அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவரே, இந்த சேவைக்கு முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பா என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நான் தப்ப பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் மன்னிங்க ஆண்டவரே, நான் மன்னிங்க. இயேசுவே, தீர்க்க தரிசனமா சொல்லு, உன்னை அடிச்சது யாருன்னு. உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்க போறோம், நீ மெஸ்ஸியா தானா? நான் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் உங்ககிட்ட கேட்டாலும் நீங்க எனக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. கடவுளின் பெயரால் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீ இறை மகனா? ஆமா, மானிட மகன் கடவுளின் வலப்பக்கம் வீச்சிருப்பதையும் வானத்தில் மேகங்களிடையே வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். இஸ்ரேலே கேள், ஆண்டவராகிய நம் கடவுள் ஒருவரே, நமக்கு இன்னும் சாட்சியங்கள் தேவையில்லை. தேவனை இவன் வாயிலிருந்து நாமே கேட்டோமே. விசாரணை செய்து தண்டனை விளங்கும் அதிகாரம் ரோமையை சார்ந்தது. இவனை பிலாத்துவிடம் இழுத்து செல்லுங்கள். மதம் சார்ந்த பிரச்சனை, இவனை கூட்டி சென்று உங்கள் சட்டப்படியை தீர்ப்பிடுங்கள். எவனையும் கொலை செய்ய எங்களுக்கு உரிமை இல்லை. கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு அவன் செஞ்ச தப்பு என்ன? நானே யூதர்களின் அரசன்னு அடிச்சு சொல்றான், இது சாவுக்குரிய குற்றம் இல்லையா? நீ யூதர்களின் அரசனா? அவ்வாறு நீர் சொல்கிறீர்கள். என் அரசு இந்த உலகை சார்ந்ததல்ல. உண்மைக்கு சான்ற பகரவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர்கள் என் குரலுக்கு செவிசாய்கிறார்கள். உண்மையா? அது என்ன? இந்த மனிதனில் நான் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லை. இந்த மனிதன் குற்றமற்றவன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? சீசருக்கு வரி கொடுக்க கூடாது என்கிறான், அதுக்கு சாட்சி எதுவும் இல்லை. இவனை நான் சாட்டையால அடிச்சு விடுதலை செய்யறேன். இவனை விடுதலை செய்வது மிகவும் ஆபத்தானது. காவலர்களே, இவனை இழுத்துட்டு போய் ரோமையர்களின் விசாரணை எப்படி இருக்கும் என காட்டுங்கள். அரசே வாழ்க! இதோ மனிதன், உன்னை பற்றி ஏதாவது சொல்லணுமா? சொல்லுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? உன்னை விடுதலை செய்யவும் சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் இருக்கு, தெரியுமா? மேலிருந்து கொடுக்கலன்னா உமக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. இவன் குற்றமற்றவன், இவனை நான் விடுதலை செய்கிறேன். இவனை விடுதலை செஞ்சா நீ சீசருக்கு எதிரியாவே. பாஸ்கா விழாவின் போது ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது வழக்கம். பரபாவா, இயேசுவா, யார் வேண்டும் நீங்களே முடிவு செய்யுங்க. பரபா நம் தலைவன்,
அவனையே விடுதலை செய்ய நாம் கேட்போம். ஆமா பரவானே கத்து. அந்த நசரைய ஆண்டவரே பழித்து பேசினான், அவனே நம்ம சிறுமையில் அறைய சொல்லுவோம். யாரை நான் விடுதலை செய்ய ஆசைப்படுறீங்க, பரபாவையா இயேசுவையா? யூதர்களின் அரசனான இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? அவனை அழைத்து சென்று சிலுவையில் அடையுங்கள். அவனது ரத்தத்தில் நான் குற்றமற்ற. முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். வெறும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனே, எனக்கு எல்லாம் மன்னிப்பே கிடைக்காது. அவர் கூடவே இருந்த அவர்கிட்ட இருந்த எல்லா சீடர்களை போல எனக்கும் நோய்களை நீக்கவும் பேய்களை போக்கவும் வல்லமையும் அதிகாரத்தையும் தந்தார். நான் மட்டும் ஏன் இப்படி ஆயிட்டேன்? நான் அவரை காட்டி கொடுத்ததுனால தானே அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பா கொடுத்துட்டாங்க. தப்பு பண்ணிட்டனே, வாழவே தகுதியற்றவனாய் மாறிட்டனே. இனி நான் வாழவே கூடாது, இனி நான் வாழவே கூடாது. சிந்தனை, நாம் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் நம்மை மன்னிக்க வல்லவர். நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அவரிடம் திரும்பி வருவோம். ஜெபம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார். எவ்வளவு பெரிய பாவின்னு எனக்கு தெரியும். என்னைய விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிச்சு உங்ககிட்ட இழுத்துட்டு வந்தாங்க. இந்த பாவத்துக்கு என்ன தண்டனைன்னு எனக்கே தெரியும். என்னைய இழுத்துட்டு வந்தவங்க திருச்சட்டப்படி என்னைய கல்லால எரிஞ்சு கொல்லணும்னு சொல்லியும், நீங்க என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினது மட்டும் இல்லாம நானும் தீர்ப்பளிக்கல, நீ போகலாம், இனி பாவம் செய்யாத என சொல்லி மன்னிச்சு விட்டுட்டீங்களே. இப்போ ஒரு குற்றமும் செய்யாத உங்களை குற்றவாளியாக்கி சிலுவை சுமக்க வச்சுட்டாங்களே. ஓடி வந்து உதவி செய்யணும்னு தோணுது, ஆனா முடியலையே சுவாமி. சிந்தனை, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை தியானித்து நாம் யாரையும் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதிருப்போம். ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் யாரையும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருக்க வரம் தாரும். ஆமென். இறங்கும்னு கத்துன எல்லாரும் அதட்டினாங்க. ஆனா நீங்க என்ன கூப்பிட்டு உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டு எனக்கு சுகம் கொடுத்தீங்க. கண்ணு தெரியாம இருந்தனா பல தடவை கீழே விழுந்திருக்கேன். எப்படியாவது யாராவது என் மேல பரிதாபப்பட்டு என்னை தூக்கி விட்டுருவாங்க. ஆனா எல்லாரையும் தேடி போய் உதவி செஞ்ச உங்களை இந்த நிலையில தூக்கி விட கூட யாரும் முன் வர மாட்டேங்கிறோமே. ஆண்டவரே, எங்க எல்லாமே பாருமையா. சிந்தனை, உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள்.
என்று சொன்ன இறைமகனின் வார்த்தைகளை தியானித்து நாம் உலகத்தின் கவலைகளாலும் துன்பங்களாலும் எழ முடியாமல் வீழ்ந்து கிடக்கும் மக்களை தூக்கிவிடக்கூடியவர்களாய் மாறுவோம். ஜபம். இறைவா, உம்மை போல நாங்களும் மனம் வந்து பிறர்க்கு இறங்குகின்ற நல்ல மனதை தருவீராக. ஆமென்.